நேம் சுபிக்ஷா. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமனிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ 12th 589 ஸ்கோர் பண்ணேன். எனக்கு விஜய் அண்ணாவை ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி பார்த்தது வந்து சீரியஸாக செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம சொசைட்டி ட்ரக்லேருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அண்ணா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுவாங்கள்ல, அது வந்து சீரியஸாக என்னோடய லைஃப்க்கு வந்து நிஜமாக அது வந்து அப்ளை ஆன மாதிரி இருந்துச்சு. ஐ காட் ஸோ மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அண்ணாவை பார்க்குறதுக்காகவே நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ்லலாம் வந்து காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட நிறைய பசங்க எஜுகேஷனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் கான்சென்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். இது நிஜமாக ஒரு நல்ல மோட்டிவேஷன். பேரண்ட்ஸ்க்கு அவங்களால தான் படித்தேன். அண்ட் அவங்க வந்து என்னை கம்பல் அந்த மாதிரி கிடையாது, என்னோடய செல்ஃப்க்காக நான் படித்து வந்தேன். அண்டு ஸ்டடீஸால் அவங்கள வந்து ஸ்டேஜில் ஏற்றினது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எங்கள் பொண்ணால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் எதுவும் பேசல சார். சார்கிட்ட விஷ் பண்ணோம், நல்லா இருக்கீங்களா சார் மட்டும் விஷ் பண்ணோம். நல்லா சொல்ல வார்த்தையே வரல. அது சார் இங்கே உள்ளே என்டர் ஆகும்போது அப்படியே நம்ம தியேட்டர் எப்படி அதிரிச்சோ அந்த மாதிரி தான் இந்த அரங்கமாக அதிரிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே அந்த இது இப்போ சாங் போட்டு வரும்பொழுது அப்படி எங்களுக்குலாம் அப்படி படபடன்னு ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாமா சார் பார்க்குறோம் அப்படி ரிலாக்ஸாக தான் வந்தோம். பட் ஆனால் உள்ள வர வர எங்களுக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. பண்ணியிருக்காங்க, நீட்டை பற்றி சார் பேசியிருக்காங்க. அது கண்டிப்பாக நீட்டு எங்களுக்கு எல்லாமே அது நீட்டு வேண்டாம்னு தான் சொல்லுவோம் நாங்கள் பேரண்ட்ஸாக பார்க்கும்போது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நீட்டு வேண்டாம்னு தான் சொல்லுவோம் நாங்களும். இப்போ இன்றைக்கி சார் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக 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 இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு ஓட்டு இவங்க அடுத்த ஜெனரேஷன் இவங்களோட தான் இருக்குது. இவங்களோட ஃபஸ்ட்டு ஓட்டெல்லாம் கண்டிப்பாக சாருக்கு தான் இருக்கும், விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பசங்க ரொம்பவே நம்புகிறாங்க. எப்படி சொல்கிறது, லைக் இப்போ சார் வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, இப்போ அசை பேர நாங்களுமே பார்க்குறோம். நாங்கள் இப்போ என் ஏஜுக்கு நாங்கள் எவ்வளோ கட்சி அரசியல் கட்சியெல்லாம் பார்த்துருக்கோம் வந்திருக்கோம். இவங்க ஸ்டார்டிங்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்க சார் இருந்தாங்கன்னா 2026 கண்டிப்பாக எங்களோடய ஓட்டில் சாருக்கு தான் இருக்கும். நல்லாயிருக்கு, பசங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டு தானே இது. ஏன்னா இப்போ ஸ்கூலில் இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா இப்போ எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டாங்க ஒரு கிஃப்ட் கொடு, அது எங்களுக்கு மட்டும் அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு அவ்வளோதான் தெரியும். இது இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க போகிறாங்க, இப்போ பசங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜாக இருக்குது. இது மாதிரி பசங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறது நல்ல விஷயம்தான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக பண்ணணும், கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட் நல்லாவே படித்து வருவாங்க, படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை என் பொண்ணு சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு ட்ரக்ஸ் இல்லாத ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு வரணும், அதுதான் எங்களோட இது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கள்ளக்குறிச்சி இதில் நிறைய இறந்துட்டாங்க போயிட்டாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதில் நிறைய ரொம்ப அஃபெக்ட் ஆகணும். நாங்கள் 2-3 நாள் நாங்களே டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்தோம், அந்த மாதிரி ரொம்பவே இதுவாகும். அதனால் அந்த ட்ரக்ஸ் இல்லாத ஸ்டேட்டாக சார் வந்து மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் சந்தியா, என்னோடய மார்க் 583. நான் ரத்தனமங்கலம் சென்னையிலேருந்து வரேன். புரியல விஜய் சார், ஃபஸ்ட் டைம் விஜய் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்க்கணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. நேரில் பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கும். நீட் தான், நீட் பற்றி பேசுறது பிடிச்சி. கண்டிப்பாக மோட்டிவேஷனாக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் நானே இந்த ஃபங்க்ஷன் பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ்லாம் போட்டு படிக்கணும். என் பேர் ஷாம், நான் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத் தொகுதியிலேருந்து வரேன். என் 10th மார்க் வந்து 500 to 496, அதுக்காக தான் அவார்ட் வாங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார் போனோடனே. ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. போனோடனே ஹாய் ப்ரோன்னாரு. ஹாய் நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்லியாக பேசினார் நான். நல்லா இருந்துச்சு. ஹலோ.
நான் இந்த வருஷம் மார்க் வாங்கினதே அவர்கிட்ட அவார்டு வாங்கினது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி டுவெல்த்லேயே அவர் நடத்தி வாங்கணுன்றது தானே என் ஆசை. அவரோட சஜஷனாக அவர் சொல்லியிருக்காரு, அதுவும் கரெக்டாக தான் ஃபீல் ஆகுது, பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பல்லாவரம் தொகுதி குரோம்பேட்லேருந்து வரோம். என் பையன் பேர் ஷாம், 500 496 எடுத்திருக்கான். ஆக்சுவலாக அந்த தொகுதி மட்டும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். ஸோ இது வந்து விஜய் சாருடைய நிறையா மோட்டிவேஷன் வந்து எங்களை மாதிரி பேரண்ட்ஸுக்கும் எங்களை மாதிரி பசங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாக எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பசங்களுக்கு என்னென்னா இந்த வருஷம் நம்ம வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வரணுன்ற ஒரு மோட்டிவேஷன். அது இல்லாமல் நம்மளுடைய இடத்துல வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு எஜுகேஷனுக்காக மோட்டிவேஷன் கொடுக்கறது தளபதி அவர் மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ். சார், ஆக்சுவலாக பசங்க நிறைய பேர் படித்து நிறைய மார்க் எடுக்கிறாங்க. இதில் என்னென்னா நம்ம முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படி தான் நம்ம வந்து நியூஸ்லேயும் காப்போம் எல்லாத்துலேயும் காப்போம். பட் இந்த மாதிரி எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கௌரவிக்கின்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம். இது 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி கம்மிங் எல்லா இயரும் பண்ணணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். தேங்க்யூ. இது ஆக்சுவலாக அரசியல் கோசரன்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா அரசியல் கோசரம்னா அவர் எவ்வளவோ மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது பசங்களை வந்து கௌரவிக்கணும், அவங்க பேரண்ட்ஸை கௌரவிக்கணும்னு பண்ணுறது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நிறைய மேடையில் அவரை நாங்கள் பார்க்கணும். என் பேர் சிவானி, நான் புங்கேரியிலேருந்து வரேன். நான் 495 மார்க் 10th ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சகஜமாக நல்லா பேசினாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பேச ஃப்யூச்சர் சிஎம் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன், நன்றி சொன்னாங்க. 12th வந்து இதே மாதிரி சந்திக்கணும், நல்லைய மார்க் எடுக்கணும் சொன்னாங்க. ரொம்பவே இப்படி என்கரேஜ் பண்ணுறதுனால இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும்னு தோணுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. எங்கள் பாப்பாவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் 12th மார்க் அது மாதிரி எதிர்ப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்ப்பாங்க. விஜய் சாரே எங்கள் பாப்பாவில் தான் நாங்கள் இங்கே வந்து பார்க்கறதுக்காக இது வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னும் இதே அப்படியே வருஷம் வருஷம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ஆமாம் கண்டினியூ அவர் பண்ணணும்னு. அடுத்து வந்து எங்கள் பாப்பா 12th வந்து முதலமைச்சராக வந்து அவர்கிட்ட நாங்கள். என் பேர் நிகிதா ஸ்ரீ, நான் இந்தலூர்லேருந்து வரேன். நான் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ முடிஞ்ச 10th வகுப்பு பொது தேர்வில் நான் 493 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி. நான் சின்ன வயசுலேருந்து அவரை வந்து சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கல்வியில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறது, ஏன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. யாருமே அதை டெவலப் பண்ணோன்னு யாருமே சொல்ல, டெவலப்பிங் கண்ட்ரின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு இது செயல் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக விஜய் சார் எடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை என்னது, ஆ விஜய் சார்கிட்ட பேசினேன். அவர் அடுத்த தடவையும் இந்த இடத்துக்கு மறுபடியும் வரணும்னு சொன்னார். ஆ ரொம்ப நம்மளுக்கு கல்வியில் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்றது அவர் சொன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போயும் அவர் சொன்னார் நீட்டை வந்து ஒழிக்கணும்னு. நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. எனக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அவரோட ஆட்சியில் நான் டாக்டராக வருவேன்றது ரொம்ப ரொம்ப. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோம்.
என் பொண்ணால் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவளுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் செகண்டாக வந்து விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சின்ன ஊரில் இருக்கிறோம், நம்மளோட முகமும் வந்து டிவியில் தெரியுமான்ற இடத்துல நம்ம இருக்கும் போது நம்ம முகத்தை வந்து ஊருக்கே வந்து அவர் காட்டுறாரு அப்படின்னும் போது அவர் வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பேரண்ட்டாக நாங்கள் வந்து போடுற ஓட்டு தான் வந்து நாங்கள் அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நாங்கள். என் பேர் வைஷ்ணவி, நான் தாம்பரம் தொகுதியிலேருந்து வரேன். என்னோடய 12th மார்க் வந்து 594. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் விஜயனா வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நாங்கள். எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் நீட் பற்றி பேசியிருந்தார், கண்டிப்பாக வந்துட்டு அது அடுத்த லெவல் போயிட்டு அது ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வரும், ஃப்யூச்சரில் நீட் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு எங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அதை அவர் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இது கரெக்டு தான், யார் கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் எழுதிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் நீட் மார்க் எழுதுறதுக்கு. இப்போ 12th மார்க் 594 வாங்கியிருக்கேன், ஆனால் நீட்டுக்கு போகணும்னும் போது நீட் மார்க் தானே எனக்கு பேஸாக வரும். அப்போ அதை வச்சு நான் இப்போ எனக்கு காலேஜ் வந்து நான் காலேஜ் போக முடியுமா முடியாதான்ற ஒரு தடுமாற்றத்தில் நான் இருக்கேன் இல்லையா. அவர் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக கரெக்டான முடிவு தான் சார். ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்குது சார். அவர் உள்ளே வரும்போது ஒரு வைப் வந்துச்சு இல்லையா, செம ஹெவி வைப்பாக இருந்துச்சு. மொரவர் இது ஒரு ஹெவி மோட்டிவேஷன் எல்லாருக்கும் சொல்ல போனால். ஏன்னா படித்தவங்க கூப்பிட்டு இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு யாரும் வந்துட்டு அவார்ட் கொடுத்ததோ இதுவும் கிடையாது. ஆனால் இப்போ என்னோடய மார்க்கை வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி சார், வந்ததுலேருந்து எல்லோரும் ஒரு செம ஹாப்பி மூடில் தான் இருக்கும். அதனால் அப்பா அம்மாலாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க சார். விஜய் அண்ணாவோட ரசிகன் நான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு திரையில் பார்த்த ஒருத்தரை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் தான். அந்த ஆஸ்பெக்டில் என் பொண்ணு மதிப்பெண் வாங்கி அவன் மூலமாக இன்றைக்கி நாங்கள் விஜய் அண்ணாவை மீட் பண்ணியிருக்கோன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது போன வருஷமே அண்ணா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படித்த மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கும்போது அந்த மாணவர் வந்து மறுபடியும் வந்து ஒரு மோட்டிவேஷனோட அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவாங்கன்றது அவருடைய நம்பிக்கை. அது கண்டிப்பாக அவருடைய நம்பிக்கை வந்து நிச்சயம் வந்து போகும். அவர் கண்டிப்பாக பாலிடிக்ஸ்க்கு வரணும், வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய ஃபீல்டு அது அப்படின்றதுனால அவர் அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னுடைய கொடுக்கும். என்ன சார், கண்டிப்பாக நான் அவருக்கு தான் போடுவேன். நீட்டாக அவர் மாற்றிட்டார்னா அவருக்கு தான் ஓட்டு. என் பேர் இளமதி, நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கல்குண்டத்துலேருந்து வரேன். நான் வந்து 12th 582 வாங்கினேன். அதுக்காக வந்து விஜய் சார் பார்த்து பரிசு வாங்கிறதுக்கு இங்கே வந்தேன். அது யாராக இருந்தாலும் அவரை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எதுவும் பேசல, அவர் தான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னார், இன்னும் நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எங்களுக்கு மனசில் இருக்கிறது தான் அவர் பேசினாருன்னு நினைக்கிறேன் நான். பேச வரல, ஹாப்பியாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடத்துகிறாரு. நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வருங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ் வரும், நம்மளும் போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது. அப்போ வந்ததுனால்தான் இது பண்ணுறாரு அப்படின்ற அப்படிலாம் கிடையாது, அவர் நார்மலாக பண்ணுவார்ன்ற ஒரு ஓகே, நல்ல விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதை பற்றி தப்பே கிடையாது. சென்னையிலேருந்து வந்து ஜெயகோபால் கரோடி அண்ணா நகர் 495 எடுத்தேன். நல்லா நான் எதுவும் சொல்லல, வணக்கம் சொன்ன வாங்கிட்டு நன்றி சொன்னேன். தொடர்ந்து இந்த மாரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடந்துன்னு வராது, உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கு? நல்ல மோட்டிவேஷனலாக தான் இருக்கு. அது வந்து எல்லாரோட ஒப்பீனியன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுன்றது இருக்கணும். ஏன்னா வந்து
எல்லாரும் ஒன்று பொதுவாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆளாளுக்கு இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு வேலை வேறு மாநிலத்துக்கு கிடைக்குது. இப்போ நான் போய் என் 20 வயசில் போய் நான் எப்படி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்க முடியும் அங்கே போயிட்டு? எல்லாருக்கும் ஒன்று பொதுவாக இருந்தால் தானே நம்மளாலேயும் முடியும். அதில் என்ன மாற்றம் நடக்கணும்னா, எல்லோரும் மொத்தமாக ஸ்டேட்டே வேணாம், எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் வந்தால் எல்லோரும் பண்ண முடியும். அது வர்றதுக்கு டைம் ஆகும், பட் அது வரைக்கும் எதையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா இருந்தது. இல்லை, அவரோட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல இதில் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கல்விக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுவே ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கு. இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, தொடர்ச்சியாக பண்ணலாம், பட்டு கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயங்களில், ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டால் வேறு விஷயங்களும் இருக்குல்ல, அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது என் பொண்ணுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக எனக்கு இந்த சினிமா அது பார்த்து அதனாலலாம் ஒரு ஹாப்பினெல்லாம் இல்லை சார். அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வந்து வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இது தான். செங்கல்பட்டு மாவட்டம், தாம்பரம் தொகுதி, 496/500. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை நான் மீட் பண்ணுறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் நான் அவர்கிட்டலேருந்து வேறு அவார்டு அவ்வளோ பெரிய மேடையில் கொடுத்தது வந்து ஒரு ஃபீலிங், ரொம்ப ப்ரைஸ்லெஸ் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார்னு சொன்னேன். அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோன்னாரு. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பிடிச்சி போச்சு, நானும் அவர் அண்ணானே கூப்பிட்டேன். அப்புறம் போன முறை வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அப்போ நீங்கள் நினச்சிங்களா நம்ம இந்த மாதிரி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? இப்போ வாங்கும்போது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு எப்படி அப்போ என்ன நினச்சிங்க? அப்போது வாங்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்கினோடனே மறுபடியும் ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் சரி, போன வாட்டி ஒரு நடிகை தான் அவார்ட்ஸில் கொடுத்தார், ஒரு அரசியல்வாதி. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன அவர்கிட்ட வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இது இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து இன்னும் நிறைய பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப இது வரைக்கும் என் பையன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு சார், மாவட்ட முதல் மார்க் வாங்கியிருக்கான். இதன் மூலிமா வந்து நானும் பெற்றோர்களும் மேடை ஏற்றி அவர் ஹானர் பண்ணும்போது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக சார், பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களே பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையின் தெய்வமும் கொண்டாட இடத்துல தான் இருக்கும் அப்படின்வாங்க. ஒரு அந்த என்கரேஜ்மெண்ட்ன்றது ஒரு டானிக் மாதிரி. நடிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அவார்டுன்னு ஒன்று அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு இதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் வாங்கணும், வாங்கினவங்களுக்கு திருப்பி வாங்கணும்னு தோணும், வாங்காதவங்களுக்கு அடுத்த வருஷம் வாங்கணும்னு தோணும் இல்லையா? என்கரேஜ்மெண்ட் அந்த பூஸ்ட் தான் கண்டிப்பாக, அது அந்த மாதிரி தான். ஆமாம், எல்லாருமே அதை தான் ஆசைப்படுறாங்க கண்டினியூவாக இந்த மாதிரி இது. ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். எஜுகேஷன் கல்விக்கு மரியாதை, மாணவர்களுக்கு எப்படி மரியாதை பண்ணுறாங்களோ கல்விக்கு மரியாதை தானேங்க இது. இது ஒரு நல்ல விஷயம், அதனால் கண்டிப்பாக நல்லா நடக்கணும் கண்டினியூவான்னு. எனக்கு அதை எனக்கு தெரியல, ஏன்னா பாகுபாடெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு படிப்புக்கு மரியாதைன்னு தான் நான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு அந்த ரெகக்னைசேஷன் வருது. நான் மட்டும் இதை எஜுகேஷன் பரமா கண்ணோடத்தில் நான் பார்க்குறேன். அது கண்டிப்பாக கரெக்டாக பேசியிருக்காருந்தான் சார் தோணுது. ப்ராக்டிக்கலாக பாமர மக்கள்லாம் வந்து நீட்டை வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு கோச்சிங் போய் அதுக்கு பைசா ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாமர மக்கள்லாம் நீட்டுன்னு தனியாக எப்படி போய் பண்ணுவாங்க? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டு பொறுத்தளவில் அது மாறும் இல்லையா? கண்டிப்பாக அவர் நீட்டை பற்றி நல்லா பேசினார்னா என்னுடைய பர்சனல் ஓகேங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக என் பையனுக்கு தான் நான் வந்து அதான் ஒரு திருக்குறள் இருக்குது சார், ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதனால் வந்து அவனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஹானர் செய்யப்படுறோம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஐ ஆம் ரியலி ப்ரௌட் அபவுட் யூ சைல்டுன்னு தானே சொல்ல விரும்புகிறேன்.